ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம லாயாஸ் லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சின்னதான ஒரு கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சின்ன கார்டன்னே சொல்லலாம். சின்னதாக வந்துட்டு ஒரு பேசிக் பீனர்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்துட்டு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ரெண்டாவது, நான் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு கார்டனர்லாம் கிடையாது, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இந்த கார்டனிங் மெத்தட்ஸில். பட் இருந்தாலும் நான் இப்போ வந்து குவாரண்டைன் டைமில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு நான் வந்துட்டு வளர்த்திட்டுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பிகினராக கார்டன், இந்த மாதிரி சின்னதாக ஒரு மாடி தோட்டம் அல்லது வந்துட்டு உங்கள் ஃப்ரீ ஸ்பேஸில் சின்னதாக செடிகள் வளர்த்துறதுக்கு என்னென்ன டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகள்ங்க. ஃபஸ்ட்டு எந்த செடியாக இருந்தாலுமே விதை போட்டால் தான் வரும். ஒன்றா விதை போடணும், இல்லைனா டைரெக்டாக அந்த ஒரு வெஜிடபிளையே வந்துட்டு வைக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து இது வந்துட்டு நான் வந்து கடையில், இது வந்து ஒரு தக்காளி நாற்று, இது வந்து நான் கடையிலெல்லாம் வாங்கி போட்டு வந்த செடி கிடையாது. இந்த டைமில் அதுவும் இல்லாமல் கடைக்கெல்லாம் போய் விதை வாங்கிட்டு வந்து போடுற அளவுக்கு அவ்வளோ இது நம்மளுக்கு அவ்வளோ ஆக்சசபிலிட்டி கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்துட்டு சொந்தமாலாம் பண்ணல, எனக்கு தெரியாது. நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்து ஒரு தக்காளி எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி அப்படியே வச்சேன். பட் வந்து வந்துடுச்சு, இதுவும் வச்சேன். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு இந்த கொத்தமல்லி செடி, எங்கள் வீட்லேயே இருந்த கொத்தமல்லியை வந்துட்டு நான் வந்து ரெண்டாக உடச்சி நான் போட்டேன். இதுவும் வந்து வந்துடுச்சு, இது ஃபுல்லாமே போட்டேன். பட் இங்கெல்லாம் வந்து வரல, இங்கே மட்டும்தான் வந்துச்சு. சில செடி நான் அப்படியே குட்டான போட்டங்காட்டி சில செடி வந்து சாஞ்சிருச்சு, அடுத்த டைம் வந்து நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்பவுமே வந்துட்டு ஒரு கார்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல விதையில் என்கிட்ட எந்த விதையுமே இல்லை, நான் எப்படி கார்டனிங் பண்ணுறது அப்படின்லாம் எதுவும் யோசிக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விதை கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து போடுங்க. அதில் எதாவது எதாவது வந்துட்டு நல்லா வருதோ அது வரட்டும், வராது வந்துட்டு நம்ம கடையில் கூட வந்துட்டு நல்ல குவாலிட்டியான விதை வாங்கி போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விதை போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்பு. ஸோ நீங்கள் விதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க வேணாம். உங்கள் வீட்லேயே இருக்கிற சொன்ன மாதிரி இது வந்து தக்காளி விதை, அங்கே வந்துட்டு நான் கொத்தமல்லி போட்டிருந்தேன், அதெல்லாமே வீட்லேயே கிடைக்கிற விஷயங்கள், இதெல்லாமே எடுத்து நீங்கள் போடலாம். அண்ட் நீங்கள் மூணாவதாக வந்துட்டு நான் வந்து இங்கே இது போட்டு வச்சுருக்கேன், மிளகாய் கூட போட்டு வச்சுருக்கேன். இந்த மிளகாயுமே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க மிளகாயிலேருந்து எடுத்த விதை தான், இதுவுமே நல்லா தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ இது வந்து நான் சும்மா நாற்று தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டெய்னரும் கிடைக்காதங்காட்டி சும்மா கவரில் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றும் போது இந்த கவர் அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுருவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கான அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ், அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து தண்ணி, இன்னொன்று வந்து வெளிச்சம், இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அதுக்கு வந்து உரங்கள் போடுறது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்துட்டு வந்து எல்லா செடியும் இங்கே இருக்க எல்லா செடிக்கும் பாதி மண், பாதி வந்து குப்பை, அந்த குப்பையும் பாதி குப்பை பாதி வந்துட்டு மண், இந்த கார்டனில் கிடைக்கிற மண், இந்த ரெண்டையும் கலந்து தான் நான் இந்த எல்லா செடியுமே வச்சேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் வந்து சும்மா நான் விதை இருந்தது வீட்டில், அந்த விதையை தான் நான் போட்டேன். வாட்டர்மெலன் நல்லாவே வந்துருச்சு. எல்லா நான் போட்ட எல்லா செடியுமே வந்தது நான் ஆக்சுவலாக அந்த ஒயிட் பாக்ஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே கொஞ்சமும் அந்த கார்டனில் கொஞ்சமும் நான் வந்துட்டு மாற்றி வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா செடிக்கும் பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கிளைமேட் வேணும், எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான். பட் வந்து ஒவ்வொரு செடிக்கும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கரெக்டான வெளிச்சத்தில் வைக்கணும். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு தண்ணி, இது வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ வந்து தொட்டு பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வந்துட்டு மாய்ஸ்சராக இருக்கும் சாயில். ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் விடவே கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அது மாய்ஸ்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து ஒரு நாளைக்கு சுமார் வந்து ஒரு ரெண்டு வேலை அல்லது வந்துட்டு சம்டைம்ஸ் காலையில் விடலைன்னா வந்துட்டு மூணு வேலை கூட நான் வந்து தண்ணி வந்து விட்டு, ரொம்ப தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி விடக்கூடாது. தண்ணி வந்துட்டு தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வளர்கிற ஸ்டேஜில் அப்படி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி வந்து கண்டிப்பாக வளரும், வளராமலாம் போகவே போகாது. நீங்கள் எந்த விதை போட்டாலும் அது வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். நான் பெருசாக எதுவுமே பண்ணலை, இந்த விதையை போட்டு டெய்லியும் வந்து கரெக்டாக வரலாமல் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன், மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்துருச்சு.
அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கண்டெய்னர்னு சொல்லலாம். எல்லா வீட்லேயுமே வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு செடி வளர்த்துறக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு டப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு போட்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து, அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா வந்து கீழே வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடணும். எந்த இது எடுத்தாலும் அந்த வெள்ளை டப்பாவில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து போட்டே தீரணும். அப்போ தான் வந்துட்டு தண்ணி தேங்கி நிற்காமல் வரும். இந்த பெரிய கேன் இதுக்கு வந்து அதுலேயே இருக்கும். ஸோ இந்த இது வந்து ஒரு பழைய பேஸ்கெட், இதுலேயும் கூட கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ் தான் போட்டிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, அது போடுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், பிளாஸ்டிக் திங்ஸ் அப்படிங்கிறதுனால கம்பியை வந்து நல்லா சூடு பண்ணி அப்படியே வந்து அதை வச்சு நான் வந்து கீழே ஹோல் போட்டு ட்ரைனேஜ் ஹோல் பண்ணிட்டேன். இந்த மாதிரியே நீங்களும் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாவது சொன்ன மாதிரியே வந்துட்டு கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நாற்று வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே காமிக்கிற மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பழைய டப்பா இருக்கும்ல, அந்த அங்கே காமிக்கிற மாதிரி டம்ளர்ஸ், நம்ம வீட்டில் கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் டம்ளர்ஸ்லாம் இருக்கும், அந்த டம்ளரில் கீழே ட்ரைனேஜ் ஹோல் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதையை வந்து போட்டு வச்சிடலாம். போட்டுட்டு அது நாற்றானதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டம்ளர் அப்படியே கட் பண்ணி செடியை வந்துட்டு உள்ளே வச்சுட்டா ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷூ பாக்ஸு, அதை வந்துட்டு ஒரு அட்டைப்பொட்டி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறது, வெட்டாயிரும் தண்ணிலாம் பட்டா அப்படிங்கிறதுனால அது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்னால பிளாஸ்டிக் கவர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அது கவர் பண்ணதுக்கப்புறம் அது பெருசாக ஒரு ப்ராப்ளமாகவே இல்லை, அது வெட்டாகவும் இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் என்ன டப்பா இருக்கோ யூஸ் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அதில் வந்து விதைகளை போட்டால் ஃபஸ்ட்டு நாற்று வரும். கண்டிப்பாக நாற்று வந்ததுன்னா உடனே அது செடி அப்படியே ஒரு கண்டெய்னரில் விட மாட்டோம், நாற்றை வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் அந்த டப்பாவில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த செடியை வந்து மாற்றி வைக்கிறது. மாற்றி வச்ச பிறகு வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நான் கூட ரொம்ப சிம்பிளாக தான் நினச்சேன், சரி போட்டு விதை போட்டோடனே செடி வந்துடுச்சு அது அப்படியே வளர்ந்துக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நோவு விழுந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நோவு வந்து விழுகுது. இந்த மாதிரி நோவு விழுந்தாவே வந்துட்டு நம்மளுக்கு காய்கள் வந்து கம்மியாயிடும், அதே மாதிரி செடி நல்லா வளராது. ஸோ அதுக்காக நான் ஒரு ட்ரிக் வந்து பார்த்தேன். அது வந்து என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கு இல்லையா இங்கே வந்துட்டு, இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே கிடைக்கிற பொருள் தான். இங்கே இது வந்து வேப்பந்தலை, இன்னொன்று வந்து பூண்டு. இதை என்ன பண்ணணும்னா, வேப்பந்தலை இலையெல்லாம் வந்துட்டு உருவி இதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு, இதை வந்துட்டு பூண்டு வந்து தோலை உரித்து நல்லா மசித்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிடணும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் விட்டுட்டு நல்லா ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு வடித்து இந்த செடிகள், இந்த மாதிரி நோவு விழுந்த செடிகளுக்கெல்லாம் வந்து அடித்தா அந்த நோவெல்லாம் போயிடும். ஒரு நேச்சுரலான பெஸ்டிசைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு செடியை வளர்த்துறேன். ஸோ வந்து நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் பட் நாட் வெரி லீஸ்ட் டிப்னே நான் வந்து சொல்லுவேங்க, எதாக இருந்தாலுமே நம்ம வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும். நம்ம எதை எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு கடைசியாக ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டட் கேர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நாற்று வர ஓரத்தில் நம்ம வந்து இப்போ வெளியே தான் கண்டிப்பாக வச்சாகணும், ஏன்னா அதுக்கு சன்லைட் தேவை. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து சரி மழை பெய்கிற சமயத்தில் நம்ம உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சரி அதை அப்படியே விட்டுறலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் மழையில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்று அந்த மாதிரி, எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கப்ஸ்லெல்லாம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நாற்று வர ஓரத்தில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்று அந்த விதையெல்லாமே வந்து கெட்டு போயிடும். ஸோ உங்கள் செடி வந்து சுத்தமாக வரவே வராது. ஸோ எதாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்ல ஒரு டெடிக்கேட்டட் கேர் கொடுத்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக சக்சீட் ஆவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து செடிகள் வளர்த்த முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லயாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.